வணக்கம் எழுத்தாளர் நான் பார்த்த சாரதி அவர்களின் நாணயம் சிறுகதை கேட்கலாம் வாங்க வக்கீல் ஒரு கட்டு ஃபைல்களை தூக்கி அவன் கையில் திணித்தார் குமாஸ்தா நாராயணன் அவ்வளவையும் வாங்கி கொண்டான் ஏன் நிற்கிறீ அவ்வளவுதான் நீங்கள் போகலாம் காலையில் வரும்போது எல்லா கேஸ்களோட ஃபைலையும் படித்து சுருக்கமாக எழுதிட்டு வரும் மறந்து விடாதீர் வக்கீல் அவனை துரத்தாத குறையாக விரட்டினார் சார் அது வந்து வந்து என்னையா ஏன் குளிகிறீர் ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் சட்டென்று சொல்லி தொலையுங்கள் வீட்டில் கொஞ்சம் பணம் விட சம்பளத்தில் பணமாக ஒரு பதினஞ்சு ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த பாருங்கள் இன்றைக்கி தேதி இருபத்தெட்டு இன்னும் ரெண்டு நாளில் சம்பளமே உங்கள் கைக்கு வரப்போகுது அதுக்குள்ளே என்னையே தொந்தரவு செய்கிறீர் போம் ஐயா போயிட்டு காலையில் வரும் இருந்ததெல்லாம் பேங்க்கு அனுப்பிட்டேன் கைவசம் சில்லறையாக கூட இல்லை அது இல்லை சார் மிகவும் நெருக்கடியான நிலைமை ரொம்ப சாரி இதுக்கு மேலே நான் பதில் சொல்ல முடியாது இப்போ தரமாட்டேன் வக்கீலுக்கு கோபம் வந்துவிட்டது இனிமேல் அவரிடம் கெஞ்சினால் வாயில் வந்தபடி பேசுவதை தவிர வேறெதுவும் செய்ய மாட்டார் என்று அவனுக்கு தெரியும் கிழிந்து போயிருந்த கோட்பையை தடவிக்கொண்டே ஏமாற்றத்தோடும் ஃபைல்களோடும் அங்கிருந்து வெளியேறினான் நாராயணன் மாதம் நாற்பத்தைந்து ரூபாய் சம்பாதிக்கும் ஒரு வக்கீல் குமாஸ்தாவின் வாழ்க்கையை இருபது தேதிக்கு மேல் பஞ்ச பிரதேசமாக பிரகடனம் செய்ய வேண்டியதுதான் வேறு வழியில்லை மனைவி நாளைந்து குழந்தைகள் பள்ளிக்கூடம் வீட்டு வாடகை சமயங்களில் ஆஸ்பத்திரி இவ்வளவையும் சமாளிக்கிற சக்தி நாராயணனின் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடையாது மேலே உரசி விடுவது போல் ஒரு டாக்ஸி அசுர வேகத்தில் வந்தது நாராயணன் ஒதுங்கி கொண்டான் என்னையா வீட்டில் சொல்லிட்டு வந்தே இல்லையா பார்த்துப்போ அந்த டாக்ஸி டிரைவர் அவனை விசாரித்து விட்டு போனார் கட்டுப்பாட்டை மீறி தவறான பக்கத்தில் அதிக வேகத்தில் ஓட்டிக்கொண்டு வர இந்த மடையம் வீட்டில் சொல்லிட்டு வர வேண்டியது இல்லையா நான் வீட்டை சொல்லிட்டு வரணுமா நாராயணன் சிரித்து கொண்டு நடைபாதையில் ஏறி நடந்தான் வலதுகை தாங்காமல் ஃபைல் கட்டு அறையில் அழுக்கேறிய நான்கு முளம் வேஷ்டி மீதியடி இல்லாத கால்கள் இனிமேல் தைக்க இடமில்லை என்று கூறத்தக்க விதத்தில் அவ்வளவு தையல்களுக்கு ஆளாகிவிட்ட ஒரு கருப்பு கோட்டு கலையெடுக்காத பயிர் போல வாரப்படாமல் முன்னேற்றியில் வந்து விழும் தலைமயிர் நரைத்தும் நரைக்காமலும் விகாரமாக தென்பட்டது ஆடம்பர வெள்ளம் நாகரிக குமுளியிட்டு ஓடும் அந்த மாபெரும் தெருவில் தன்னை போல் ஒருவன் நடந்து செல்வதே அசிங்கமாக இருப்பது போல நாராயணன் மனதில் ஒரு பிரமை தட்டியது ஜவுளி கடைகள் பூக்கடைகள் காப்பி ஹோட்டல்கள் தெரு ஓரத்து ரிப்பன் வியாபாரிகள் பத்திரிகை விற்கும் பையன் ஒவ்வொன்றாக ஒவ்வொருவராக அவனை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள் இல்லை தவறு அவன்தான் அவைகளை கடந்து முன்னேறி கொண்டிருந்தான் ரேடியோ சங்கீதம் பஸ் கண்டக்டர்களின் விசில் பேச்சு குரல் வியாபாரிகளின் பேரம் தெருவெல்லாம் அமர்க்கலமாகத்தான் இருந்தன அந்த மாலை நேரத்தில் மிஸ்டர் நாராயணன் சார் உங்களைத்தான் யாரோ இரண்டு கைகளையும் தட்டி கூப்பிடும் ஓசை கூட்டம் நிறைந்த தெருவில் இப்படி கைதட்டி கூப்பிட்டால் அத்தனை பேரும் திரும்பி பார்ப்பார்கள் இப்போதும் அப்படித்தான் நடந்தது நாராயணன் திரும்பி பார்த்தான் அவனுடைய பழைய நண்பன் அரட்டைக்கல் என்று பெயர் எடுத்த ராகவன் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தான் என்ன ராகவன் சௌக்கியமா சௌக்கியத்துக்கு என்ன குறைவு எங்கே இப்படி இந்த பக்கமா சும்மா தான் வந்தேன் இப்போ எங்கேயாவது வேலை பார்க்குறியா அல்லது சுதந்திர பிரஜைதானா இப்படி கேட்டுவிட்டு நாராயணன் சிரித்தான் ராகவனை பற்றி நன்கு தெரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் அந்த சிரிப்பை சிரிக்க முடியும் வேலையாவது ஒன்றாவது எந்த முட்டாள்தர காத்துக்கிட்டுருக்கா எனக்கு சரி நான் வரட்டுமா இயக்கப்பட்ட ஃபைல் இரவுக்குள்ளே பார்த்து முடிக்கணும் நாராயணா ஒரு முக்கியமான விஷயம் என்ன உன்னிட்ட ஒரு ரெண்டனா இருக்குமா காப்பிக்கு வேணும் ராகவனுடைய குரல் தனிந்து தாழ்ந்து உலகத்தில் உள்ள நைச்சமெல்லாம் ஒன்று சேர்ந்து வெளிவந்தது நாராயணனுக்கு அழுவதா சிரிப்பதா என்று புரியவில்லை சிறிது நேரம் பேசாமல் நின்றான் ஒரு புன்னகை பூத்தான் ராகவன் இன்னைக்கு பஸ் கொண்டு வர மறந்துட்டேன் வேணுண்ணா வீட்டுக்கு வாயே பார்க்கலாம் சாதுரியமாக புழுகியது அவன் வாய் வீட்டில் எதுவும் கிடையாது என்று அவன் மனதுக்கு தெரியாதா என்ன வேணா நான் இங்கேயே பார்த்துக்கிறேன் குட் பை போயிட்டு வா பாடா நாராயணனுக்கு நிம்மதியாக மூச்சு வந்தது ராகவனிடம் விடைபெற்று கொண்டு நடந்தான் சாமி பூவாங்களையா கொடை மல்லிச்சரோம் பூக்காரிக்கு பதில் சொல்லாமல் ஒதுங்கி நடந்தான் எதை எடுத்தாலும் ஓரணா சார் எதை எடுத்தாலும் ஓரணா ஒரே ஆனா நடைபாதையில் இருந்த கூட்டத்தை பகிர்ந்து கொண்டு மேலே நடந்தான் நாராயணன் வீட்டில் எத்தகைய வரவேற்பு காத்திருக்கும் என்பதை முன்கூட்டியே சிந்திக்க தொடங்கியது அவன் மனம் மனைவிக்கு ஜுரம் கஞ்சி போட்டு கொடுப்பதற்கு பார்லி வாங்கி வருவேன் என்று அவள் எதிர்பார்த்து கொண்டிருப்பாள் குழந்தை சுசி வாய்ப்பாடு புத்தகம் வேண்டும் என்று நான்கு நாட்களாக அறித்து கொண்டிருக்கிறாள் பெரிய பையனுக்கு பூன மாதமே பள்ளிக்கூட சம்பளம் கட்டவில்லை நாளை தான் கடைசி நாள் வக்கீலிடம் பணம் வாங்கி வருவேன் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் வீட்டு வாடகைக்காரர் அந்த மனிதருக்கு மூன்று மாதம் பாக்கி கழுகுபோல் வந்து காத்து கொண்டிருப்பார் அவர் ஏசும் ஏச்சுக்களை காது கொண்டு கேட்க இயலாது பால்காரி அவன் உயிரையே வாங்கி விடுவாள் இப்படியே காலடியில் ஒரு பர்ஸ் வந்து விழுந்தாள் அதில் ஒரு நூறு ரூபாய் இருந்தால் கையாலாகாதவன் மனதில்தான் இந்த மாதிரி ஆசையெல்லாம் உண்டாகிறது நூறு ரூபாயான் நூறு ரூபாய் தரித்திரம் பிடிச்ச மனம் ஆயிரம் லட்சம்னு பெருசாக தான் நினையே நாராயணன் தனக்குள் சிரித்துக்கொண்டான் கொண்டான் கடவுள் அருளால் உனக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ என்ன செய்வ என்று பிச்சைக்காரனிடம் ஒருவன் கேட்டானாம் தங்கத்தால் ஒரு திருவோடு செஞ்சு மறுபடியும் பிச்சை எடுக்கப் போவேன் என்று அந்த முட்டாள் பிச்சைக்காரன் பதில் சொன்னானாம் இது நாராயணனுக்கு நினைவு வந்தது தரித்திரனின் மனம் கனவு கண்டால் கூட அதுவும் அற்ப கனவாகவே இருக்கிறது காலடியில் அகப்படுகிற பார்சில் கத்தை கத்தையாக ரூபாய் நோட்டுகள் இருந்தால் அடிக்கவா செய்யும் பாழாய்ப் போன மனம் நூறு என்று நினைக்கிறதே எங்கேயா பறக்க பார்த்துட்டு போற மேலே இடிச்சுக்கிட்டு சாரி மன்னிக்கணும் நாராயணன் இனியும் யார் மேலாவது இடித்துவிடக்கூடாதே என்பதற்காக சுதாரிப்புடன் சென்றான் பால்காரன் வீட்டு வாடகைக்காரர் எல்லோரையும் ஒவ்வொருவராக சால்ஜாப்பு கூறி அனுப்பியாகிவிட்டது மளிகை கடைக்காரனை கெஞ்சி குலைந்ததின் பயனாக பார்லி அரிசி கடனாக கிடைத்தது குழந்தை சுசியை ஒரு அதட்டு போட்டதில் பயந்து போய் வாய்ப்பாடு புஸ்தகம் கேட்பதையே விட்டுவிட்டார் பெரிய பையன் விவரம் தெரிந்தவன் சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டு பேசாமல் இருந்துவிட்டான் நாராயணன் ஃபைல் கட்டை பிரித்தான் இரவு எட்டை முக்கால் மணி அறிக்கையின் விளக்கின் மங்கிய ஒளியில் ஒவ்வொரு காகிதமாக புரண்டது பார்த்து கொண்டே வந்தவனுக்கு திடீரென்று தன் கண்களை நம்ப முடியவில்லை ஃபைல் காகிதங்களுக்கு நடுவில் ஐந்தாறு புதிய நூறு ரூபாய் நோட்டுகள் மடித்து கிடந்தன நாராயணனுக்கு ஒன்றுமை புரியவில்லை ஃபைல் முழுவதும் வரிசையாக பிரித்து பார்த்தான் நன்கு தேடியும் அவற்றில் வேறு ரூபாய் நோட்டுகள் இல்லை அறுநூறு ரூபாய் எவனோ கட்சிக்காரன் கொண்டு வந்து கொடுத்ததை பெட்டியில் வைப்பதற்கு பதிலாக மறந்து போய் ஃபைலுக்குள் வைத்திருக்கிறார் வக்கீல் நாராயணன் மனதில் சபலம் தட்டியது ஃபைலை மூடி வைத்துவிட்டு திரும்ப திரும்ப நோட்டுகளை எண்ணினான் ஆறு நூறு ரூபாய் நோட்டுகளை ஒரே சமயத்தில் கையில் வைத்து பார்த்த போது திடீரென்று உபேர சம்பத்து கிட்டியது போல் இருந்தது குழந்தை சுசி பின்புறமாக வந்து நாற்காலியை கட்டி கொண்டு நின்றாள் அப்பா திருடுனா பாவம் தானே அவன் நெஞ்சில் சவக்கடி விழுந்த மாதிரி இருந்தது ஏன் கண்ணு யார் சொன்ன உனக்கு அப்படி இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் இருந்த பையன் என் பென்சிலை எடுத்துட்டான்ப்பா அப்புறம் வாத்தியார்ட்ட போய் சொன்னேன் அவர் அவனை கூப்பிட்டு பெரும்பாலே அடித்தாருப்பா என்னிடம் மௌனம் ஏன்பா ஒன்று கேட்குறேன் பதில் சொல்வியா என்ன கேளு திருடுறதுனா என்னப்பா திருடுறதுனா இன்னொருத்தர் பொருளை அவருக்கு தெரியாமல் எடுத்துக்கிறதாம்மா அப்படி செஞ்சால் சுவாமி கண்ணை அவிச்சிடுமா மீண்டும் என்னிடம் மௌனம் திருடுனா சுவாமி கண்ணை அவிச்சுடுன்னு வாத்தியார் சொன்னாரப்பா சுசி நீ குழந்தைல போ நாலி அறுத்து பாரு போய் தூங்கு எனக்கு இதெல்லாம் பார்த்து எழுதணும் அப்பா அன்னைக்கு ஒரு குருட்டு பிச்சைக்காரன் வந்தால அவன் போய் சொன்னானப்பா ஏன் இல்லைப்பா அதனால தானே அவனுக்கு கண்ணு போச்சு சுசி உனக்கு உத கேட்குதா போய் தூங்க மாட்டேன் ஏதோ போயிட்டேன்ப்பா குழந்தை படுக்கையில் போய் படுத்துக்கொண்டாள் வெளியே மழை வேறு அப்போது தான் ஆரம்பித்திருந்தது முழுதாக ஆறு பச்சை நோட்டுகள் எல்லா கடனையும் அடைத்து விடலாம் தெய்வமே அவனுடைய கஷ்டத்தை சகிக்காமல் வக்கீல் கைதவறி வைக்கும்படி செய்திருக்கிறது இல்லையானால் மகா கருமையான அந்த வக்கீல் அன்று மட்டும் கை தவறுவானேன் சே என்ன இருந்தாலும் திருட்டு தானே கை உருப்பிடுமா இன்னைக்கு சிறு திருட்டு நாளைக்கு பெரிய திருட்டு அப்புறம் கொலை கொள்ளை சிறைவாசம் தூக்கு தண்டனை ஒரு மனம் இடித்து காட்டியது எவன் தான் திருடலை சமூகத்தில் ஒவ்வொருவன்தான் திருடுறான் மனிதர்களோட உடல் பலவீனத்தை காரணமாக காட்டி டாக்டர்கள் திருடுறாங்க மன பலவீனத்தால் வக்கீல்கள் திருடுறாங்க என்னைப்போல் ஒரு ஏழை உடம்பை செருப்பாக்கி உழைக்கிறவன் இதை திருநாள்தான் என்ன என்று மற்றொரு மனம் அவனுக்கு துணிவூட்டியது வயிற்றை நிரப்பும் நாணயம் எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கும் பரம்பரை பரம்பரையாக இரத்தத்தில் ஊறி வந்த பண்பாடு தந்த இந்த நாணயம் இழந்தால் கிட்டுமா ஆன்மாவையே ஈடாக வைத்தாலும் கிடைக்குமா ச்சே இந்த வெறும் நாணயத்துக்காக அந்த நாணயத்தை இழக்கலாமா அவன் குழம்பினான் அவன் மனத்தைப் போலவே வெளியே இடியும் மழையும் பிரளயமாடி கொண்டிருந்தது குழந்தைகள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர் நோயாளியான மனைவி லோக் லோக் என்று இருமிக் கொண்டிருந்தாள் விளக்கின் மங்களான ஒளியில் குழந்தை சுசியின் முகத்தை பார்த்தான் நாராயணன் தூக்கத்தில் சிரித்துக் கொண்டிருந்தால் குழந்தை உலகத்தில் உள்ள சத்தியத்தின் ஒளி எல்லாம் இங்கே இருக்கிறது என்று அந்த முகத்தில் எழுதி ஒட்டியிருப்பது போல் தோன்றியது அப்பா திருடுறதுனா என்னப்பா திருடுனா கண்ணவிஞ்சுடுமா மழலை மாறாத குரல் இன்னும் நாராயணன் காதுகளை விட்டு நீங்கவில்லை அவன் யோசித்தான் யோசனைக்கு பின் வேகமாக எழுந்து வாயிற்கதவை கதவை திறந்தான் இந்த இருட்டிலையும் மலையிலையும் எங்கு கிளம்பிட்டீங்க என்று அவன் மனைவி வியப்புடன் கேட்டார் ஒன்றுமில்லை இதை வந்துடுறேன் நீ தூங்கு என்று நாராயணன் தெருவில் இறங்கி மலையில் நனைந்து கொண்டே ஓடினான் மணிக்கூண்டில் பதினொன்று அடித்தது மலை ஓசையில் அதன் ஓசை அடங்கி அமைங்கி போய்விட்டது சார் சார் கதவை தருங்க வக்கீல் வீட்டில் எல்லோரும் விளக்கை அணைத்து படுக்கைக்கு சென்று விட்டனர் நாராயணன் கதவை மறுபடியும் தட்டினான் சார் அவசரம் கதவை தட்டும் ஓசை வீடு முழுவதும் எதிரொலித்தது இப்படி பலமுறை தட்டிய பிறகு வக்கீல் முணுமுணுத்து கொண்டே எழுந்து வந்தார் யார் யா இது நடுராத்திரியில் வந்து உயிரை வாங்கிறது தூங்க விட மாட்டீங்க வக்கீல் கதவை திறந்தார் நான் தான் குமாஸ்தா நாராயணன் சார் என்று இழுத்தான் என்னையா தலை போகிற காரியம் இந்த அர்த்தராத்திரியில் நீங்கள் கொடுத்த ஃபைல் கட்டில் இந்த அறநூறு ரூபாய் இருந்துச்சு கைதவரி அதில் வச்சுட்டீங்க போலிருக்கு அதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் வக்கீல் நனைந்து போயிருந்த நோட்டுகளை கையில் வாங்கி கொண்டார் நன்றி கூட சொல்லவில்லை வந்தவன் சொட்ட சொட்ட நனைந்து போயிருப்பதையும் கவனிக்கவில்லை என்ன ஓய் சுத்த அசட்டு மனிதராக இருக்கிறீரே காலையில் கொண்டு வந்து கொடுத்தா குடியா மொழிகிடும் தூக்கத்தை கெடுத்து விட்டீரே என்று அழுத்து கொண்டே கதவை சாத்தினார் அவனுடைய ஏஜமானர் என் மாதிரி அசடுகளுக்காகத்தான் இந்த உலகத்தில் மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது பயிர் விளைகிறது காற்று வீசுகிறது என்று நினைத்து கர்வப்பட்டு கொண்டே நடந்தான் அந்த குமாஸ்தா இந்த வரட்டு கர்வத்தை தவிர அவனுக்கு வேறென்ன மிச்சமிருக்க போகிறது அங்கே அந்த கர்வக்காரனின் வீடு மழைக்கு ஒழுகி தெப்பமாக்கி கொண்டிருந்தது நாணயத்தை காப்பாற்றிவிட்ட பெருமையில் சத்தியத்தின் பிரதிநிதியாய் இருமாப்பாய் நடந்து கொண்டிருந்தான் அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் கல்கி இதழில் வெளிவந்த நாணயம் கதை நிறைவடைந்தது நன்றி